குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மிளகு குழம்பு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு, தனியா, கடலைப்பருப்பு, கொஞ்சம் துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம். இது எல்லாத்தையும் நான் வறுத்து வச்சாச்சு. மூணு வெங்காயம், இல்லை சின்ன வெங்காயம் நிறையவே போட்டிருக்கேன். தக்காளி மூணு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, இதை வந்து எண்ணெய் லைட்டாக நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கியாச்சு. இது வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, இது ஒரு எலுமிச்சம்பழம் அளவு, லெமன், ஊற வச்சுருக்கேன். இது வந்து அரிசி கழுவிய தண்ணி, கழனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதை யூஸ் பண்ணி தான் இப்போ மிளகு குழம்பு செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த இரண்டு பொருளையும், வறுத்து வச்சிருந்த பொருட்களையும் இதையும் நான் வந்து அரைச்சிட்டு வந்துட போகிறேன். நம்ம எடுத்து வச்சு இந்த கலவையெல்லாம் அரைச்சாச்சு, மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சாச்சு. நான் ஒரே ஒரு முருங்கைக்காய் மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வந்து கத்திரிக்காய் இருந்தாலும் போடலாம். கடலை செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் கடுகு, கடுகு வெடிக்க ஆரம்பிச்சாச்சு. அந்த நேரத்துலேயே பாதி கடுகு வெடிச்சுட்டு இருக்கும்போது வெந்தயத்தை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டாச்சு, வெங்காயம், பூண்டு, வெங்காயம் பூண்டு கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும்போது வெட்டி வச்சுருக்க முருங்கைக்காயும் போட்டுடலாம். அது நல்லா வதங்கட்டும். நான் வந்து தக்காளி திருப்பி தனியாக போடலை, ஏன்னா நான் மூணு தக்காளி வதக்க அரைச்சாச்சு, நான் தக்காளி திரும்பி போடலை. விருப்பம் புளிப்பு பிடிக்குங்கிறவங்க தக்காளி வந்து திருப்பி கூட ஒன்று போட்டு வதக்கிக்கலாம். வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டாச்சு, கல் உப்பு தேவையான அளவு. நாலு மிளகாவும் வச்சு அரைச்சிருக்கேன். மிளகாய், மிளகு, ஜீரகம், மல்லி, மல்லினா தனியா, அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு சொட்டும் கொஞ்சம் துவரம்பருப்பு, ஏன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக வேண்டி அதெல்லாம் வதக்கி அரைச்சி வச்சுருக்கேன். குழம்புக்கு வந்து தேவையான புளித்தண்ணியை ஊற்றினதுக்கப்புறமே அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம தேவையான புளி கரைசலை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு ஊற வச்சுருந்தேன், அந்த புளி கரைசலை ஊற்றிக்கலாம். புளி கரைசல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதில் நம்ம தேவையான அந்த அரைச்சி வச்சுருக்க விழுதெல்லாம் போட்டுடலாம். அரைச்சி வச்சுருக்க விழுது போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். இது கொதித்ததும் இறக்கிடலாம். கமகமக்கும் மிளகு குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதில் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன், அப்புறம் துவரம்பருப்பு அரை ஸ்பூன் போட்டு வறுத்ததுனால நல்லா திக்னஸ் கொடுத்து நல்லாயிருக்கு. வாசனையும் நல்லா கமகமன் இருக்கு. எனக்கு இந்த வடகம் வாசகம் ரொம்ப பிடிக்கும் வாசனை, அதனால் அது கொஞ்சம் போட்டு தாளிச்சு கொட்ட போகிறேன் குழம்புல. குழம்பு நிறுத்தியாச்சு. நிறுத்தினாலும் அது இன்னும் கொதிச்சிட்ருக்கு மண் சட்டிங்கிறதுனால நான் தாளிச்சிட்டு கொட்ட, நீ தாளிச்சு திருப்பி கொட்டணும்னு அவசியம் இல்லை, ஸ்டார்டிங்கில் அதை தாளிச்சிட்டோம். எனக்கு இந்த வாசனை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் தாளிச்சு கொட்டுறேன்.
கமகமக்கும் மிளகு குழம்பு ரெடி.